வெல்கம் டு எஸ்எஸ் ஃபுட் கார்னர். இன்றைக்கி நம்ம நாகர்கோயிலில் இன்னொரு ஸ்பெஷலான டிஷ் அவியல் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். தேவையான பொருட்கள்: கேரட் ஒரு கப், நீளமாக நறுக்கி வச்சுக்கலாம். வழுதுனங்காய் ஒரு கப், நீளமாக நறுக்கி வச்சுக்கலாம். பீன்ஸ் ஒரு கப், நீளமாக நறுக்கி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் ஒரு கப். அவியலுக்கு நம்ம எல்லா காய்கறியுமே நீளமாக நறுக்கி வச்சுக்கலாம். வெள்ளரிக்காய் ஒரு கப், தோலோடு சேர்த்து வச்சுக்கோங்க. புடலங்காய் ஒரு கப். கொத்தவரங்காய் அரை கப். வாழைக்காய் ஒரு கப். முருங்கக்காய் ஒரு கப். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகாய், இது காரம் கம்மியான பச்சை மிளகாய் 2, காரமான பச்சை மிளகாய் 2, சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் எடுத்து நறுக்கி வச்சுக்கலாம். துருவிய தேங்காய் அரை கப். ஜீரகம் ஒரு டீஸ்பூன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன். பூண்டு ஒரு 5 பல். கடுகு ஒரு டீஸ்பூன். கருவேப்பிலை ஒரு 5 இலை எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். இப்போது நாகர்கோயில் ஸ்டைலில் அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்டில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நனைச்சி வச்சுக்கோங்க. நம்ம அவியலை இன்றைக்கி மண் பாத்திரத்தில் பண்ண போகிறோம். இப்படி பண்ணுறதுனால அவியலுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுமே தாளிக்கிறதுக்காக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிச்சதுமே கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறியை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். அவியல் ஒரு ஹெல்த்தியான டிஷ் ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய காய்கறி யூஸ் பண்ணுறோம். எவ்வளோத்துக்கு எவ்வளோ காய்கறி நம்ம எடுத்துக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நம்மளோட ஹெல்த்துக்குமே நல்லது. இதில் நம்ம காய்க்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நாகர்கோயிலில் இந்த டிஷ் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆகி எல்லா வீட்லேயும் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸ் இந்த டிஷ். இப்போது இதில் கொஞ்சமாக நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது புளி கரைச்ச தண்ணியை இது மேலே ஊற்றிடலாம். இதில் நான் காரம் கம்மியான நாட்டு பச்சை மிளகாயை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் நார்மல் பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய் நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும், அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக விட்டுடலாம் காயெல்லாம். மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு பிளெண்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் அரை கப் துருவிய தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். காரமான பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இஞ்சி துண்டு ஆட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிளெண்டரை க்ளோஸ் பண்ணி அரைச்சிடலாம். மையை அரைக்கக்கூடாது, நல்லா கோஸாக அரைக்கணும். அப்போ தான் அவியலுக்கு நல்லாயிருக்கும். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது காய் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கீழே உள்ள காய் மேலே வர மாதிரி, மேலே இருக்கிற காய் கீழே போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வேக விட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அகைன் ஓப்பன் பண்ணி பாருங்கள். காய் எல்லாமே பாதி குக் ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் போட போகிறோம். இப்போது அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மசாலா எல்லாம் எல்லா காய்கறியிலையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா கோட் ஆயிடுச்சு மசாலா. இப்போ இதை அகெயின் ஒரு 3 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். இந்த டைமில் நம்ம டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இன்னும் கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான ஹெல்த்தியான நாகர்கோயில் அவியல் ரெடி ஆயிடுச்சு. ஹாட்டாக ரைஸ் கூட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.